एक्सरसाइज रेंडु पुली नाल ला आइंदा उद कनक एन इज इक्वल टू एन स्क्वायर माइनस वन बाय एन प्लस थ्री ओर ओट्रे एन एन बिलांग्स टू एन एन स्क्वायर बाय टू एन प्लस वन ओर इरटे एन एन बिलांग्स टू एन एन्पदु एन्नावदु उरुप्पु एनिल ए एट्टु मत्रुम ए पदिनेंदु कान्ग இந்த தொடர் வரிசையில nth டம் கொடுத்துட்டாங்க an கொடுத்துட்டாங்க ரெண்டு டம் கொடுத்துருக்காங்க nth டம் அதாவது ஒற்றை எண்ணா இருந்துச்சுனா அப்ப a1 a2 a3 a4 கண்டுபிடிக்கிறோம் அதுல ஒற்றை எண் anங்கிறது பொதுவான உறுப்பு nங்கிறது வந்து ஒற்றை எண்ணா இருந்துச்சுனா நம்ம n2 - 1 / n + 3 ங்கிற டம் எடுத்துக்கணும் n வந்து இரட்டை எண்ணா இருந்துச்சுனா n2 / 2 2n + 1 ங்கிற பொதுவான டம் எடுத்துக்கணும் a1, a3, a5 a2, a4, a6 இரட்டை எண்கள்ல வருது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா a8 a15 கேட்டிருக்காங்க a8ங்கிறது வந்து இரட்டை எண் அப்ப a8 கேட்டிருக்காங்கன்னா நம்ம இதுல இரட்டை எண் எனில் அப்படிங்கறப்ப இந்த டம் எடுத்துக்கறோம் n2 / 2n + 1 8 க்கு பதிலா an எழுதியாச்சு a8 அப்படிங்கறப்ப एट्टु इज़ीकोल्टी एन्नुक्कु पदिला एट्टु पोड़ पोरों n squared minus 1 by n plus 3 எடுத்துக்கிறோம் an is equal to n squared minus 1 minus 1 by n plus 3 a15 is equal to n க்கு பதிலா 15 போடும்போது 15 squared minus 1 by 15 plus 3 is equal to 225 வருமா 15 225 minus 1 by 18 224 by 18 இது என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம் 8 ஆல வகுபடாது 2 ஆலயே வகுபட்டுச்சுனா 9 2 18 11 2 22 2 2 4 2 3 4 3 ஆல வகுபடாது அவ்வளவுதான் 112 / 9 இதோட விட்டுறலாம் அடுத்து 6வது கணக்கு a1 சமம் 1 a2 சமம் 1 an சமம் 2 an minus 1 plus an minus 2 n is greater than or equal to 3 n belongs to n எனில் தொடர் வரிசையின் முதல் 6 உறுப்புகளை காண்க an பொதுவான உறுப்பு கொடுத்துட்டாங்க first term second term அவங்களே கொடுத்துட்டாங்க ஆனா முதல் 6 உறுப்புகள் கேக்குறாங்க நம்ம மீதி a3 ல இருந்து 4 உறுப்புகள் கண்டுபிடிச்சா போதும் a1 1 னு கொடுத்திருக்காங்க a2 வும் 1 னு கொடுத்திருக்காங்க a3 நாம கண்டுபிடிக்கணும் அடுத்து a3 கண்டுபிடிக்கணும் a3 கண்டுபிடிக்கிறதுக்கு an என்னன்னு நாம எழுதிட்டு இதுல an க்கு பதிலா 3 போட போறோம் அப்ப 2 into a 3 minus 1 plus a 3 minus 2 n க்கு பதிலா 3 னு போட்டுறோம் இப்ப இந்த டம் எப்படி மாறுதுனா 2 into a 3 minus 1 ங்கிறது a2 plus a 3 minus 2 ங்கிறது a1 நமக்கு a1 உறுப்பு a2 உறுப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க அப்ப 2 into a2 க்கு பதிலா 1 போட்டுக்கலாம் plus a1 உறுப்பு 1 தான் 1 is equal to 2 plus 1 is equal to 3 அப்ப a3 மூணாவது உறுப்பு வந்து 3 னு கண்டுபிடிச்சிட்டோம் இதே மாதிரியே a4 is equal to 2 into n க்கு பதிலா நம்ம 4 போட போறோம் அப்ப a into 4 minus 1 plus a into 4 minus 2 is equal to 2 into a4 minus 1 என்னாகும்னா a3 ஆகும் அதுக்கு முதல் டம் plus a4 minus 2 a2 னு கிடைக்கும் 2 into a3 தான் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் a3 3 plus a2 1 னு கொடுத்திருக்காங்க therefore 2 into 3 6 plus 1 is equal to 7 a4th டம் வந்து 7 இதே மாதிரி a5th டம் கண்டுபிடிக்கிறோம் 2 into a5 minus 1 n க்கு பதிலா 5 போடுறோம் plus a5 minus 2 is equal to 2 into a5 minus 1 ங்கிறது a4 plus a5 minus 2 ங்கிறது a3 is equal to a2 into a4 க்கு பதிலா 2 into
7 போட்டுக்குறோம் a4 க்கு பதிலா 7 plus a3 என்ன கொடுத்திருக்காங்க a3 3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் a3 வந்து 3 னு கண்டுபிடிச்சிருக்கோம் and therefore 2 into 7 14 plus 3 17 அடுத்து a6th டம் 2 into a6 minus 1 ங்கிறது நம்ம டைரக்டா கூட போட்டுக்கலாம் a5 plus a4 n minus 2 ங்கறப்ப 4 வருது 2 into a5 வந்து 17 னு கண்டுபிடிச்சிருக்கோம் plus 7 a4 7 இது வந்து 34 வருது plus 7 41 வருது therefore முதல் 6 உறுப்புகள் 1 1 அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம கண்டுபிடிச்சது வந்து a3 வந்து 3 னு கண்டுபிடிச்சிருக்கோம் 7 அடுத்து 7 அடுத்து 17 அடுத்து 41 மொத்தம் 6 உறுப்புகள் எழுதி இருக்கோம் கடைசி ஒரு क्वेश्चन கேக்குறேன் இதுக்கு விடை தெரிந்தவங்க சொல்லலாம் 6 9 14 21 etc ஒரு தொடர்வரிசையின் n-வது உறுப்பு காண்க இதோட சொல்யூஷனை அடுத்த வீடியோல பார்க்கலாம்